My name is what? My name is Vinothjustice. Hello, வணக்கம் friends. நம்ம friendly நம்ம என்ன ஜஸ்டிஸ். சோ இந்த வீடியோ என்ன மாதிரி வீடியோன்னு பாத்தீங்களா ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த வீடியோ என்னோட ரான்சி கிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதை நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். ஜஸ்ட்டு 1K குள்ளத்தை செலவழிச்சு ஸோ உங்களுக்கு பில்லு காட்டுறேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உங்கள் கிட்டனுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சாறு மாதிரி கொண்டு போயிடுறீங்க. தெரியுதா? ஓகே, தெரியுது. இப்போ தெரியல. ஓகே, இது டாக்டர் பில். என்கிட்ட எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பல்லி பூச்சி இந்த மாதிரி தின்னு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரே மஞ்சள் கலர் வம்பிட்டு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க என்ன மருந்து போட்டிங்க அப்படி அப்படின்ட்டு. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நான் என்னத்தான் காட்டினாலும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்காதீங்க. சரியா? முடியாத விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எடுத்துகிட்டே நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து நான் வ்ளாகிங் பண்ண வீடியோ இருக்கு, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் அதையும் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மருந்து ஓகே, நான் எதார்த்தியாக தான் காட்டுறேன். ஏன்னா இது நீங்கள் எதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடாது. ஓகே, திரும்பிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க, மேலே நிறைய பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னோட தெரிய ரான்சிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு 5 நாள் ஆயிடுச்சு. தண்ணி மட்டும்தான் குடிக்குது, அவ்வளோதான். வாம்பிட்டு இருக்குது மஞ்சள் கலரில். ஸோ நான் நிறையா ப்ளாகிங் வீடியோஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. என்னோடய சேனல் இப்போ தான் யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் எனக்கு கிடைச்ச அந்த சான்ஸ் இன்மே நான் நல்லபடியாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் ரேஞ்சுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான் ஒரு பக்கத்து வீட்டு பக்கமே கேட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா பல தடவை சொல்லியிருக்கேன். நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கன்ட்டு எடுத்துக்கிட்டே போய் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு கேட்டை பாதுகாப்பாக கொண்டு போகணும். அதுக்கு நம்ம முன்னாடி இப்போ ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அது போய் பார்த்துட்டு வரணும். ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரணும். அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போக முடியாது, பிகாஸ் நான் அதெல்லாம் தான் மேப் போட்டு போகிறேன். சரி பாருங்கள் எப்படி கிடக்குறான்ட்டு. 5 நாள் ஆச்சு, என்னத்தை சாப்பிட்டான்னு தெரில. ஓய், இவர் லக்கி பொண்ணு. ப்ளூ கிராஸில் அண்ணாதியாக இருந்துச்சு, 100 பூனைங்களுக்கு நடுவில் இருந்துச்சு, தீக்கிட்டாந்தண்ணா. 100 kittens நடுவில் இருந்த ஒரு லக்கி கேர்ள். சரி இங்கே இரு, நான் போய் டாக்டர் நல்லா இருக்கணும். பிகாஸ் சில பேர் தப்பான ட்ரீட்மெண்ட் வந்து கிட்டனை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி அங்கே போகலாம். ஹெல்மெட் வேணும் நமக்கு. சரி என்ன பண்ணுறது, ஹெல்மெட் போட்டே போகலாம். ஆ, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சேம் அதே டாக்டர்கிட்ட வந்துட்டோம். சேர்ந்த டாக்டர் தான் சாவு கண்ணன் கிட்ட நான் காப்பாற்றினது. சார் திரும்பி வந்திருக்கோம், இப்போ போய் ரேஞ்சி ஏற்றிக்கிட்டாரலாம். ஓகே. சார் இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் முன்னாடி உள் ரூட்லேருந்து வெளியில் போகிற ரூட் மட்டும் காட்டுறேன், பார்க்கலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ரேஞ்சி உள்ளே தூக்கி போட்டு இந்த பேக்கில் போக வேண்டியது தான். அதுக்கு பண்ண நம்ம ஃபோனை ஹெல்மெட்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெக்கார்ட் ஆகணும். ஓகே, சூப்பர், ரெக்கார்ட் ஆகுது. ட்ரிப்ஸ் எடுத்தவங்களே அந்த அளவுக்குலாம் சீரியஸ் இல்லை. லைக் இருந்தாலும் ட்ரிப்ஸ் எத்தனை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்க் எடுத்துக்கலாம். எப்படி அழுக்காக இருக்கா பாருங்க, தெரியுதா? ஓகே, வாங்க போகலாம். ஸோ மாஸ்க் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஆனால் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் படாமலாம் இருக்காதுங்க. டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்வீனத்துக்கு டார்ச் லைட்டே இருக்குமா? ஓகே, இவ்வளோ தீக்கு உள்ளே போட வேண்டியது தான். வாடி என் செல்லக்கட்டி, உள்ளே போ, உள்ளே உக்காரு. வான் சைஸுக்கு உக்காரது கஷ்டம்தான். ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கிறது அது பேக் வச்சு சுற்றுன்னு நினச்சேன். உடம்பு சரி இல்லாமல் சுற்றுற நிலைமை வந்துடுச்சு. சின்ன வயசில் தூக்கிட்டு வந்தது, இப்போ தூக்கிட்டு போகிறோம். ஓகே, முதுக்கில் மாட்டிட்டு போக வேண்டியது தான். இந்த மாதிரி சென்னை சிட்டியில் ஃபோனை வச்சுட்டு சுற்றுறோம், நானாக தான் இருப்பேன். தெரியுதா? இங்கே வாடா, அப்படியே இங்கே பாரு. அப்படியே இந்த ஹெல்மெட்டில் வாடா, என் தம்பி வீடியோ எடுத்து சொல்லுவான். நீ அப்படிலாம் போட தேவையில்லை, இப்படியே பாரு. ஒரே நிமிஷம் காய்ச்சி ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே, தெரியுமா? தெரியுதா?
ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்டால் தரமாட்டாங்க பார்த்தீங்களா? அங்கிட்ட காலை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலமாடாவா? என்ன பண்றது? ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்ட் ஆகும் முடிந்தவங்க அதிகமாக வளர்த்துட்டேன். உங்களுக்கு தான் முடிய அதிகமாக வளர்த்துனது கரெக்டாக விட்டு கண்டுமே போயாச்சு. நான் ரேன்ஸ் கூட இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்துக்கிற ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பர்மிஷன் கேட்டு தான் தர முடியும். ஓகே போகலாம் போகலாம். ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு, பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு, மெடிசன் வாங்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் உங்களை காட்டுறேன். ஓகே ஸோ போகலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மருந்து தான் எனக்கு தந்தது. என்னை கேட்காம எதுவும் போடாதீங்க. ஸோ இப்போ படுத்துட்டு இருக்கிற பூனை வாயில் ஊற்றணும். எப்படி ஊற்ற? ஸோ தூங்குதா? ஆ அவ்வளோதான். எப்படி எதிர்பார்க்காத போது ஊற்றுனது? ஓகே சக்ஸஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் பாருங்கள். நம்ம ரேன்ஸ் இப்போ நல்லா பட்டு தூங்குறா. நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, கவர்மெண்ட் போகாதீங்கன்ட்டு. அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ கிட்டனுக்கு நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரீயாக தூங்குமே, நிம்மதியாக. இதே உடம்பு அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா சுருண்டு படுத்துக்கும். இப்படி எப்படி இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்கிறா பார்க்குறா பாருங்கள். ரேன்சினி பேரை வச்சுட்டு. ஸோ இப்போ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணணும், போதும். ஐயோ முடி மாட்டிக்கிச்சு. என்னடி? ஓகே காலை பாருங்கள் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு. இங்கே ட்ரிம்மரை போட்டு எடுத்து சரி பண்ணியிருக்காங்க. ஓகே ரேன்ஸுக்கிட்டே அவங்க ஒரு லக்கி டாக்டர் மாதிரி. அவங்கக்கிட்ட நம்ம எப்போ சீரியஸாக கிட்டன்னு கொண்டு போனாலும் சரி பண்ணி தந்துடுவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை நம்பி வந்தா இல்லை, அதுக்கு நான் காப்பாற்றிட்டேன். ஸோ கைஸ் வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை சேர்ந்து வீடியோட எண்டில் என்ன சொல்கிறேன்னா, 500 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் உண்மை. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. எது கவர்மெண்ட் வேணாம் நான் சொல்கிறேன்னா, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப அதிக பெட்ஸ் வரக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான பெட்டை பார்த்து பார்த்து அவங்க வந்து வெறுத்து போயிடுவாங்க. ஸோ அதில் வர போன நாய்க்கெல்லாம் இது தான் ப்ராப்ளம் முன்னாடி கணிச்சு சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் சம்பளம் தரணாலும் அரசாங்க சம்பளம் தருது. ஸோ அதனால் அவங்க ஒரு அலட்சியமாக இருப்பாங்க. இதே நீங்கள் ப்ரைவேட் போனீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் திறந்துச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு காசு தரணும், நீங்கள் தந்தால் தான் உங்களுக்கு ஒரு நாள் சாப்பிட அந்த மாதிரி கிடைக்குமே. ஸோ அதை தான் மோஸ்ட்லி நான் ப்ரைவேட் போக சொல்லுவேன். என் நிறைய சப்ஸ்கிரைபர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உடம்பு சரி தப்பான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அப்போயாச்சும் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை விட்டு டாக்டர் மாற்றி பண்ணிங்களா வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் ப்ரைவேட் போக சொல்லுவேன். ஸோ நிறைய இந்த மாதிரி கிட்டன் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் இனிமேத்துலேருந்து 100,000 சப்ஸ்கிரைபர், 10 லட்சம் யூடியூபர் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்துடன் இருக்க போகிறேன். என் லைஃப்பில் அந்தளவுக்கு பெரிய ஏமாற்றங்கள் கொடுமைகள் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நான் மீண்டு வரணும்னா அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. ஸோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை. My name is Vinothjustice.